வெற்றியின் ஆயுதம். கேட்பவனுக்கு இனிக்கும் விதமான நம் பேச்சு இருக்க வேண்டும் என்றால் நம் நிறைய படிக்க வேண்டும். நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கும் பழக்கம் இருந்தால் நம்முடைய அறிவு விசாலமடையும், உலக புரியும், உள்ளத்தின் உணர்வுகளும் சொற்களும் பேச்சாய் கவிதையாய் கட்டுரையாய் வெளிப்படும். படிப்பாளிகள் மட்டும்தானே நல்ல படைப்பாளியாக ஆக முடியும். உள்ளத்தில் புதைத்திருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்த நம் வாழ்க்கையை பண்படுத்த சக்தி கொண்ட புத்தி அவரை கத்திப்போல் கூந்திட்ட நல்ல ஆயுதம்தான் புத்தகம். நூலகங்கள் பூந்தோட்டம் என்றால் அங்கு உள்ள புத்தகங்கள் கருத்து வீசும் மலர்கள், மலர்களை சுற்றி மன வீசும். அதே போல் புத்தகங்களை சுற்றி வாசகர்கள் வட்டம் இருக்கும். நல்ல நண்பராகவும் ஆசிரியராகவும் அறிவுரை வழங்கும் சான்றோராகவும் பொழுதுபோக்கும் துணையாகவும் விலகக்கூடிய ஒரு திறமை புத்தகத்தை சாரும். அப்படிப்பட்ட புத்தகத்தை வாசிப்பதால் அறிவு விசாலமடையும், அறியாமை விலகும், அறியாமை விலகும், ஒழுக்கமான சமூகம் உருவாகும். துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் தோட்டாவை விட ஆயிரம் மடங்கு வீரியம் ஆனா ஆயிரம் புத்தகத்திற்கு உண்டு என்கிறார்கள். நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி, கட்டும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி, நூலை படி என வாங்கி உழைத்த பாவேந்தரின் வார்த்தைக்கு இணங்க தகுதியான புத்தகத்தை வாசித்து வளரும் இளைஞர்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க நம் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று இந்த புத்தக திருவிழாவில் கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடவில்லை. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்வுள்ள வளர புகழ். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.